ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தமிழ் டிஸ்பிளே. இன்னைக்கு நம்ம குட்டிய வயித்துல சம்மந்துட்டு இருக்கிற கர்ப்ப காலத்துல விலங்குகள் எந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. புதுசா சேனல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போடலாம். எலிபென்ட், ஆப்பிரிக்க ஆசிய யானை எதுவா இருந்தாலும் 20-22 மாசங்கள் வரைக்கும் குட்டிய வயித்துல சமக்குது. கிட்டத்தட்ட குட்டிய 2 வருஷம் வரைக்கும் வயித்துல சமக்குறதுனால யானைகள் பொதுவா 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவைதான் குட்டி போடுமாம். பொதுவா யானைகள் ஒரே ஒரு குட்டி தான் போடும். ஆனா சில அதிர்ஷ்டக்கார யானைகள் சில நேரங்கள்ல 2 குட்டியும் போடுதான். பிரசவ நேரத்துல இது மட்டும் தனியா போய் நிக்கும். இதை தெரிஞ்சுகிட்ட மற்ற யானைகள் அதை சுத்தி வட்டமா நிக்கும். பிறக்குற குட்டி 100 கிலோ வெயிட்ல இருக்குமா. குட்டி பிறந்ததும் எல்லா யானைகளும் தும்பிக்கையை தூக்கி சத்தம் போட்டு அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கும். பிறந்து 1.5 மணி நேரத்துல இந்த குட்டியான கூட்டத்தோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். கொரிலா மனிதனோட ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார விலங்கு. இதுக்கும் மனிதர்களை மாதிரியே 9 மாசம் வரைக்கும் கர்ப்ப காலம் இருக்கு. 9 மாசம் முடிவுல இதுக்கு ஒரு அழகான குட்டி கிடைக்கும். அது 2 கிலோ வெயிட்ல இருக்கும். இது அதோட கர்ப்ப காலத்துல ரொம்ப அன்பாவும் இரக்கமாவும் இருக்குமா, மற்ற கொரிலா கிட்ட ரொம்ப பாசமா இருக்குமா. ஆனா சில நேரங்கள்ல இதே கர்ப்ப காலத்துல இதுக்கு நேர் ஆப்போசிட்டா ரொம்ப கோபப்படுற குணத்திலயும் இருக்குமா. அதாவது இந்த நேரத்துல எதுக்கு கவலைப்படுறோம் அப்படிங்கறதே தெரியாம ரொம்பவும் சோகத்துல மூழ்கி போய் இருக்குமா. குட்டி பிறந்ததும் முழு மூச்சா அதை பாதுகாக்கிற வேலையில இறங்கிருமா. ஜிராஃபி உயரமான விலங்கு. இதோட கர்ப்ப காலம் 14-15 மாதங்கள் வரைக்கும் நீடிக்குது. இது தன்னோட குட்டிய நின்ற நிலையிலே தான் ஈன்றெடுக்குது. இதனால இந்த குட்டி பிறக்கும் போது 2 மீட்டர் உயரத்துல இருந்து தொப்புன்னு கீழே விழும். ஆனா கவலைப்பட தேவையில்ல, இந்த குட்டிக்கு பெருசா அடி எதுவும் படாதான். இது பிறக்கும் போது 50 கிலோ வெயிட்ல இருக்குது. யானை கூட்டத்தை போல இதுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது. இது தனியா தான் தன்னோட குட்டிய பெத்தெடுக்குது. இந்த குட்டி பிறந்து 1 மணி நேரத்துல நடக்கவும் வேகமா ஓடுறதுக்கும் பழகிருது. புலி காட்டு பூனைகள்ல ரொம்ப அட்டகாசமானது. தங்க நிறத்துல கருப்பு கோடுகளோட பாக்குற எல்லாரோட கண்களையும் ஈர்க்கக்கூடியது. இது கர்ப்ப காலத்துல ரொம்ப எச்சரிக்கையா ஜாக்கிரதையா கவனமா இருக்குமா. அது இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை எப்பவும் சுத்தி பாத்துக்கிட்டேதான் இருக்குமா. அதாவது தன்னோட குட்டிகள் பிறக்கிறதுக்கு இந்த இடம் பாதுகாப்பானது தானா அப்படிங்கறத உறுதி பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால இந்த நேரத்துல இது யாருக்கிட்டயும் சண்டைக்கு போகாதான். பிறந்த குட்டிகள் 1 வாரம் வரைக்கும் கண்ணு மூடிதான் இருக்கும். அதுக்கப்புறம்தான் கண்ணு திறக்குமா. இதோட கர்ப்ப காலம் 105 நாட்கள் வரைக்கும் இருக்கு. 3 மாசம் வரைக்கும் குட்டிகளோட சேர்ந்தே தான் இருக்குமா. 2-3 குட்டிகள் வரைக்கும் இதுக்கு பிறக்கும். அடுத்ததா நாய். நம்மளோட 4 கால் நண்பன் தான் நாய். இதோட கர்ப்ப காலத்துல இது ரொம்பவே சோர்வா படுத்திருக்குமா. ஓடி ஆடி விளையாடாது. ரொம்ப பாதுகாப்பாவும் எச்சரிக்கையாவும் இருக்கும். அதிகமான நேரம் இது தூங்கிக்கிட்டே தான் இருக்குமா. இதோட கர்ப்ப காலம் 2 மாசம் வரைக்கும் இருக்குது. நாய்கள் 1-15 குட்டிகள் வரைக்கும் போடுமாம். எப்பவும் சுறுசுறுப்பா ஓடிட்டு இருக்க நாய் ரொம்ப சோர்வா இருந்தது அப்படின்னா அது கர்ப்பமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதான். பூனை. நம்ம வீட்டையே சுத்தி சுத்தி நிறைய சேட்டைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கர்ப்பமா இருந்தது அப்படின்னா ரொம்ப மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருமா. அதாவது எப்பவும் ஓடி ஆடி திரியுற இந்த பூனை அந்த நேரத்துல மட்டும் அடிமேல அடி வச்சு மெதுவா நடக்க ஆரம்பிக்கும். இதோட கர்ப்ப காலம் 2 மாதங்கள். கடைசி வாரத்துல இது தான் குட்டி போடக்கூடிய இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம். தினந்தோறும் அந்த இடத்த போய் பாத்துட்டு வருமா. பாண்டா கரடிகள்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது பாண்டா. பிளாக் அண்ட் ஒயிட் கலர்ல ரொம்பவும் குறும்புத்தனம் பண்ணிட்டு பாக்குறதுக்கு ரொம்பவும் சாதுவா இருக்கும். இது காட்டுல இருந்தாலும் சரி, மிருக காட்சி சாலையில இருந்தாலும் சரி, இதுக்கு 1-2 குட்டிகள் வரைக்கும் பிறக்குது. இதோட கர்ப்ப காலம் 3 மாதங்கள். சில அதிர்ஷ்டக்கார பாண்டாக்கள் 3 குட்டி வரைக்கும் போடுமா. பாண்டாவோட உருவத்துக்கும் அதோட குட்டிக்கும் சம்பந்தமே இல்ல. இதுதான் அதோட குட்டி. அதிகபட்சமா 200 கிராம் வெயிட்ல இருக்கும். நிறைய குட்டிகள் அதை விட கம்மியான வெயிட்ல தான் இருக்குமா. இந்த சின்ன குட்டியை தான் இது எப்போ தன்னோட மடியிலே வச்சு பால் கொடுத்து பால் கொடுத்து அதை பெருசா வளர்த்தெடுக்குது. குட்டி பிறந்ததும் அதோட முழு கவனமும் குட்டி மேலதான் இருக்குமா. எப்படி கொஞ்சுது பாத்தீங்களா. சிறுத்தை காட்டு பூனைகள்ல இதுவும் ரொம்ப அழகானது. இதோட கர்ப்ப காலம் 93-103 நாட்கள் வரைக்கும் இருக்குது. பிறக்கிற குட்டிகளுக்கு கண்ணு தெரியாது. அதாவது அது கண்ணு மூடிதான் இருக்கும். 10 நாளைக்கு அப்புறம்தான் கண்ணை திறந்து மெதுவா பார்க்க ஆரம்பிக்கும். இந்த கர்ப்ப காலத்துல இது ரொம்ப ஜாக்கிரதையாவும் எச்சரிக்கையாவும் இருக்கும். இதுக்கு துணைக்கு உதவிக்கு யாரும் கிடையாது. இது தன்னைத்தானே பாதுகாத்துக்குது. 2-6 குட்டிகள் வரைக்கும் பிறக்கும். இந்த குட்டிகள் 3 மாசம் வரைக்கும் தாயை விட்டு பிரியவே பிரியாதான். சிறுத்தைக்கு இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமா இருக்குமா. அடுத்ததா ஒட்டகம். சுட சுட சூடான பகுதியில வாழ்ற வித்தியாசமான விலங்கு. இது தொடர்ந்து 50 நாட்கள் வரைக்கும் தண்ணியே குடிக்காம இதால உயிர் வாழ முடியும். இதோட கர்ப்ப காலம் 360-440 நாட்கள் வரைக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் தன்னோட குட்டிய வயித்துல சமக்குது. இதனால ஒவ்வொரு ஒட்டகமும் 2 வருஷத்துக்கு 1 தடவை தான் குட்டி போடுமா. இங்க எந்திரிச்சு நடக்கிற ஒட்டக குட்டிய பாருங்க. எப்படி மெதுவா எந்திரிக்குது பாருங்க. ஆச்சரியமா இருக்குல்ல பாக்குறதுக்கு.
வரிக்குதிரை. வரிக்குதிரையிலே மூணு வகை இருக்கு. தன்னோட மூணாவது வயசுல தான் இது பருவம் அடைஞ்சு குட்டிய வயிற்றுல சமக்க ஆரம்பிக்கும். 10 to 12 மாதங்கள் வரைக்கும் இதோட கர்ப்பகாலம். எந்த நேரத்துல இதோட பக்கத்துல யாரையும் நெருங்கவே விடாதான் ஆண் வரிக்குதிரை. இது குட்டி போடும்போது இதுக்கு பாதுகாப்பா இருக்கும். பிறக்கிற குட்டி 30 kg வெயிட்ல இருக்குமா. பிறக்கிற குட்டி 10-15 நிமிஷத்துக்கு தட்டு தடுமாறி தான் எந்திரிச்சு நிக்கும். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்கும். தாய் வரிக்குதிரை 3 வயசு வரைக்கும் குட்டியை விட்டு பிரியவே பிரியாதான். அனகொண்டா உலகத்தோட மிகப்பெரிய பாம்பு. தண்ணிக்குள்ளே மூச்சடக்கி சுருண்டு கிடக்கும், தரையிலையும் வாழும். இதுகிட்ட விஷம் இல்ல அப்படின்னாலும் இதோட பெரிய உடம்பே போதும் ஒருத்தர சுருட்டி மடக்கிறதுக்கு. இது 100 kg to 500 kg வரைக்கும் வெயிட் போடும். இதோட கர்ப்பகாலம் 6 to 7 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. இந்த டைம்ல இது தன்னோட உடம்பு வெயிட்ட ரொம்பவே கம்மி பண்ணிருக்குமா. இப்போ 40-50 அப்படின்னு பெரிய எண்ணிக்கையில குட்டி போடும் போது மொத்த அனகொண்டா வெயிட்ல 1/3 இந்த குட்டிகளோட வெயிட்டே இருக்குமா. பிறக்கிற குட்டிகளும் 2 அடி நீளத்துக்கு இருக்குமா. இது மற்ற பாம்புகள் மாதிரி முட்டை போடுறது கிடையாது, விலங்குகள் மாதிரி குட்டி போடும். குறைந்தது 15 குட்டிகள் இருக்கும். சில நேரங்கள் அது 30, 40, 50 அப்படிங்கிற பெரிய எண்ணிக்கையில இருக்குமா. குதிரை இதோட கர்ப்பகாலம் ரொம்ப பெருசுதான், 11 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. இதுக்கு ஒரே ஒரு குட்டி தான் பிறக்கும். ரொம்ப அரிதா சில குதிரைகளுக்கு 2 குட்டிகள் பிறக்குமா. குதிரையில 80% குதிரைகள் ராத்திரி நேரத்துலதான் குட்டி போடுது. டால்பின் இதுல பல வகைகள் இருக்கு. சில டால்பின்கள் 12 மாதங்கள் வரைக்கும் குட்டிய சமக்கும். சில டால்பின்கள் 15 to 18 மாதங்கள் வரைக்கும் குட்டிய சமக்குது. இது கர்ப்ப காலத்துல ரொம்பவே கஷ்டப்படுமா, அதாவது அது நீந்திர ஸ்டைலே மாறி போகுமா, ரொம்ப மெதுவா தான் நீந்துமா. இது ஒரு குட்டி வயிற்றுல வாழை ஒட்டிய பகுதிகளில் தான் இருக்கும், அதனால வயிற்று பகுதியே வெள்ளையா தெரியுமா. வெயிட் அதிகமா இருக்கிறதுனால அப்படி வெள்ளை நேரத்துல தெரியும். கடைசி வாரங்கள்ல இது வால் பகுதியை அசைக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுமா. இந்த நேரத்துல டால்பின் இன்னுமே உடம்பு வெயிட் போட்டு குண்டா மாறி இருக்குமா, இதனால ரொம்ப மெதுவாதான் நீந்தி போகும். ஒரு குட்டி தான் பிறக்கும். அடுத்ததான் அணில்கள். அணில் தன்னோட கர்ப்ப காலத்துல கொஞ்சம் பதட்டமாவும் இருக்கும், அதே நேரத்துல கோபப்படவும் செய்யுமா. அதோட பக்கத்துல யாரையும் நெருங்க விடாது, ரொம்ப கவனமா இருக்கும். இதோட கர்ப்ப காலம் 35 to 45 நாட்கள் வரைக்கும் இருக்குது. குட்டி பிறக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே இது தன்னோட இடத்தெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணி ரொம்ப பாதுகாப்பா இருக்குமா. 1 வாரத்துக்கு முன்னாடி அதுக்கான முன் ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்கோம். அது சரியா சாப்பிடவும் செய்யாதான். ரொம்ப குறைவா சாப்பிட்டு தான் தயார் பண்ணி வச்சிருக்கிற கூட்டுல ரெடியா உட்கார்ந்துருக்குமா. எப்ப குட்டி பிறக்கும், குட்டிய பாக்கலாம் அப்படின்னு. இதுக்கு 2 to 5 குட்டிகள் வரைக்கும் பிறக்குது. பிறந்த குட்டிகளை பொத்தி பொத்தி பாதுகாக்கிற ரொம்ப அற்புதமான ஒரு தாய் இது. கடைசியா மான் இதோட கர்ப்ப காலம் 10 மாதங்கள். பெரும்பாலும் ஏப்ரல்ல ஜூன் மாதங்கள்ல தான் குட்டி போடுமா. பிரசவத்துக்காக இந்த மான் தனக்குன்னு ஒரு இடத்த செலக்ட் பண்ணி வச்சிருக்குமா. அதுக்கு கூட இருக்கிற மான்கள் எல்லாம் சுத்தி இருக்கிற இடம் பாதுகாப்பானதா அப்படிங்கறத எப்பவும் உறுதி பண்ணிக்கிட்டே இருக்குமா. இதுக்கு ஒரு குட்டி பிறக்கும், ஆனா நிறைய மான்கள் 2 குட்டிகளையும் ஈன்றெடுக்குது. 74% மான்கள் பகல் நேரங்கள்ல தான் குட்டி போடுது. மீதி 26% மான்கள் தான் இரவு நேரங்கள்ல குட்டி போடுதான். சீலையன் இதோட இனப்பெருக்க நேரத்துல எல்லாமே ஒரே இடத்துல கூடி பெரும் கூட்டமா இருக்குமா. இது தன்னோட 3 வயதுல பருவம் அடையும். இதோட கர்ப்ப காலம் 9 மாதங்கள் வரைக்கும் இருக்குது. இந்த சீசன் டைமுக்காகவே ரொம்ப தூரம் பயணப்பட்டு இந்த இடத்துல எல்லாம் ஒன்னு சேருமா. விலங்குகளோட கர்ப்ப காலம் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.